கிழக்கு இந்திரலிங்கம் ஆதிசிவனுடைய அடியையும் முடியையும் காணும் பொருட்டு ஸ்ரீ விஷ்ணுவும் ஸ்ரீ பிரம்மாவும் செய்த பிரயத்தனங்களையே ஸ்ரீ ஈஸ்வரனின் திருவிளையாடல்களாக அறிந்துள்ளோம். ஸ்ரீ விஷ்ணு வராக ரூபம் பூண்டு திரு அண்ணாமலையின் புனித பூமியை குனைந்து வெகு தூரம் உட்சென்றார். அப்போது ஸ்ரீ வராக விஷ்ணுவின் திருநாசியில் பட்ட மண்ணை ஸ்ரீ மகாலட்சுமி பேதரித்தனர். திரு அண்ணாமலையே புனித பூமி அல்லவா, சர்வேஸ்வரனே தம் திருமேனியை மலை என தோன்றவிருக்கும் இடம் அல்லவா, ஆதிசிவனின் அங்கத்தை தாங்கும் புனித மண் ஸ்ரீ வராக விஷ்ணுவின் திருமேனி படுகின்றதென்றால் அப்புனித மண்ணின் தெய்வீகத்தன்மையை என்னவென்று விளக்குவது. ஸ்ரீ மகாலட்சுமி எத்தனையோ முறை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பாத பூஜை செய்திருந்தும் அவர்தம் பாதத்துளியின் தரிசனத்தை கூட பெற முடியவில்லையே என்று அதுவரையில் இயங்கி நின்றனர். ஸ்ரீ வராகமூர்த்தியின் சிறப்பு முதல் பாதம் வரை அனைத்து ஆலயங்களும் தீண்டின திருமண் என்றும் அதனை ஸ்ரீ லட்சுமி கிணத்திற்கரிய பொக்கிஷமாக ஒன்றோ போற்றி பத்திரப்படுத்தினாள். ஸ்ரீ மகாலட்சுமி பின்னர் செல்வமளிக்கும் அம்பிகையாய் ஆனதற்கு இதன் பின் ஒரு பெரிய புராணமே இருக்கின்றது. இவற்றையெல்லாம் சித்த புருஷர்களுக்கே உரித்தான இறுதிகள் மகாபாரதத்தில் தான் காண முடியும். ஸ்ரீ வராக விஷ்ணு திரு அண்ணாமலை புனித பூமியை தோண்டியதால் எழுந்த அனைத்து மண் துகள்களையும் ஸ்ரீ மகாலட்சுமியே வைத்துக் கொண்டு விட்டார். பல கோடி மகரிஷிகளும் யோகியரும் ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்டி அம்மண்ணில் ஒரு சிறிதளவேனும் ஏனைய ஜீவன்கள் நன்மைக்காக பூமியில் விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டி ஸ்ரீ மகாலட்சுமி ஒரு விதி மண்டை திரு அண்ணாமலையை சுற்றி தெளித்தனர். அதுவே உலகின் ஐஸ்வர்யமானது. இந்திரனின் தவம் கங்கை மணலை விட அதிகமான இந்திரர்கள் வந்து போய் உள்ளனர். கிடைத்திற்கரிய பதவி இந்திர பதவி. மிகச் சிறப்போடு எவ்வித செருப்புமின்றி வாழ்ந்து அருள் பாலித்த இந்திரர்களுள் சசிதர பிரதாபன் என்ற இந்திரனும் ஒருவராவார். பல கோடி யுகங்கள் சுயநலமின்றி தர்மம் தட்டும் திரளால் எதை தேவை குறிப்பவர்களே இந்திரர்கள் ஆகின்றனர். சசிதர பிரதாபன் தக்க சத்குருவை நாள் இலங்கையிலேயே உத்தம இறை அனுபவங்களை பெற்றார். இந்திர பதவியின் புண்ணிய சக்தியை அறிந்துதான் ஸ்ரீ அகத்திய மகரிஷி உள்ளிட்ட சப்தரிஷிகள் எவரும் அதாவது எழுவரும் இந்திர பல்லக்கை தாங்கி நடந்து தக்க மரியாதைகளை அளிப்பர். அத்தகைய தெய்வீக சக்தி வாழ்ந்தது இந்திர பதல். சசிதர பிரதாப இந்திரன் சந்திரதாயபடி ஏழு உத்தம சுத்த புருஷர்கள் மகரிஷிகள் தம் பல்லக்கை தாங்கிய போர் ஒரு சிறிதும் செருக்குறார். அவ்வேறு மகரிஷிகளுக்கும் பாத பூஜை செய்து சிறப்பிடம் பெற்றார். அவர்கள் அனைவரும் சசிதர பிரதாபனுடைய பணிவை நீக்கி அவனுக்கு யாது வர வேண்டும் என கேட்க அவனோ ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்டு அனைவரையும் வியத்தில் ஆழ்த்தினான். அவன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? முனி பூங்கவர்களே, தங்களுடைய அருளாசியாலும் சர்வேஸ்வரனுடைய கனிந்த திருவருளால் இந்திர பதவியை பெற்ற யாழ் எக்காரணம் கொண்டும் சிறு தவறு கூட செய்யாது அடியேனுக்குரிய கடமைகளை செய்ய அருள் புரிய வேண்டும். ஏழு ரிஷிகளுக்கும் ஒரு புறம் ஆனந்தம், மறுபுறம் திகைப்பு. ஸ்ரீ அகத்தியர் மனமகிழ்ந்து சசிதர பிரதாப இந்திரா இந்திர பதவியில் செருக்கின்றி சிறப்பாக வாழ்ந்தவர் ஒரு சிலரே. உன்னுடைய உண்மையான சேவை புரியும் பாங்குடைய
குணத்திற்குரிய அவ்வரிய வரத்தை தர நீ அருணாச்சல கேத்திரமான திரு அண்ணாமலை சென்று கிரிவலம் வந்தவாறே இறைப்பணிகளை செய்து வருவாயாக என்று ஆசிர்வதித்தார். சப்த ரிஷிகளின் அறிவுரைப்படி சசிதர சபாப இந்திரன் அருணாச்சல கேத்திரத்திற்கு வந்து இறைவன் முன் நிற்கும் கிழக்கு கோபுரத்திற்கும் கிளி கோபுரத்திற்கும் இடையில் உள்ள குதூகல நந்தியை வணங்கி கிரிவலத்திற்காக அவரது அனுமதியை கோரி நின்றான். இந்திரனின் கிரிவலம் பிறக்கரிய இந்திர பதவி பெற்று மமதையோ கர்வமோ இல்லாத பணிவுடன் நிற்கும் இந்திரனை கண்டு மகிழ்ந்த குதூகல நந்தீஸ்வரர் கிரிவலத்தை அங்க பிரதட்சிணமாக செய்யுமாறு அருளுரை வழங்கினார். பல சதுர்யுகங்களாக திரு அண்ணாமலையை கிரிவலம் வந்த இந்திரனுக்கு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அகலியாக சசிதர பதாபா உன் திருவுடல் எங்கு தங்கவேணி ஆகின்றதோ அங்குதான் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருக்கரம் பட்ட ஸ்ரீ வராக விஷ்ணுவின் புனித வேகம் பரிசித்த இப்பூமியின் திருமண் பதிந்துள்ளது என்பதை உணர்வாயாக. அவ்விடத்தில் யான் தோன்றி உன்னுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவோம் என்று அருளாசி வழங்கினார். அவ்வாறே அங்க பிரதட்சண முறையில் கிரிவலம் வந்த இந்திரனின் திருமுடல் ஓரிடத்தில் தங்கடிடம் அடைந்தது. திரு அண்ணாமலையாரை வணங்கியவாறு ஆனந்த பெருக்க இந்திரன் சுவாமியை வணங்கிட அவ்விடத்தில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் ஓர் அம்சமாக வினாக முரளிதர முகலிங்கமாய் சுயம்பு ரூபத்தில் காட்சியளித்தார். இதுவே இன்றைக்கு கோயிலின் கிழக்கு கோபுரத்தின் எதிரே கேரடி அருகில் இந்திரலிங்கமாக இன்று அருள்பாலிக்கிறார். சசிதர பிரதாப இந்திர பகவான் இந்த லிங்கத்தையே பூஜித்து இந்திரர்களின் சிறப்பிடத்தை பெற்றார். தம் இந்திர பதவி முடியும் வரை ஒரு சிறு தவற கூட இழைக்காம் இன்றும் உத்தம தெய்வீக லோகத்தில் உத்தம தெய்வலோகத்தில் உறைந்து அருள்பாலிக்கின்றார் இந்திரலிங்க பூஜா பலங்கள். சந்திர கிரகம் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் இந்திரலிங்கத்தை பூஜிப்பது மிக சிறப்பானதாம். புதிதாக வேலைக்கு சேர்வோம், டிரான்ஸ்பர் பணிக்கு செல்வோம், பதவி உயர்வில் அல்லது பதவி மாற்றத்தில் புதிய பணியை ஏற்போம், ஒரு பணியை விட்டு அடுத்த பணிக்கு செல்வோம் ஆகியோர்கள் தங்களுடைய புதிய பணிகளில் எவ்வித துன்பங்களும் தவறுகளும் வீணின் பழிகளும் வராமல் இருப்பதற்காக இந்திர லிங்கமையும் வினாத முரளிதர லிங்கத்தை வழிபடுவது விசேஷமாகும். சந்திரனின் கனகராசி சஞ்சார நாட்களிலும் வசந்த பஞ்சமி, மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி மற்றும் பௌர்ணமி பூஜைக்கான நாட்களிலும் கால சந்தி அபிஷேக முறைகள். முதலாம் சந்தி காலை 6 மணி முதல் 10 மணி வரை அதற்கான அபிஷேக முறை பால் தயிர் இளநீர் தேன் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை கைரசம் திருநீர் அபிஷேகங்கள். இரண்டாம் சந்தியாக காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கான அபிஷேக முறை முல்லை பன்னீர் மலர்களால் அலங்கார ஆராதனை அர்ச்சனைகள். மூன்றாம் சந்தி மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை கரும்புச்சார அபிஷேகம் வெள்ளு அலங்காரம் அல்லது அர்ச்சனை. நான்காம் சந்தி மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பாலபிஷேகம் தேனபிஷேகம். ஐந்தாம் சந்தி இரவு 10 மணி முதல் 2 மணி வரை சம்மங்கி மலர் அலங்காரம் அல்லது அர்ச்சனை. 2 மணி முதல் காலை 6 மணி வரை வாசனாதி திரவிய அபிஷேக ஆராதனைகள். இவ்வாறு 6 கட்டளை பூஜைகளுடன் இந்திர பகவானுக்கு பிரீத்தியான வளையல்கள் பட்டாடைகள் சந்தனம் கண்மை தீப்பு கண்ணாடி மஞ்சள் அலங்கார
குங்கும சீமை போன்ற மங்களகரமான அலங்கார பொருட்களை ஏழை பெண்களுக்கு எலுமிச்சை சாதத்துடன் தானமாக அளித்திட புதிய இடத்தில் பணியில் உள்ள சடங்குகள் துன்பங்கள் மறையும். இந்திர பகவானே தம் பணியில் எவ்வித சிறு பிழையும் நேரக்கூடாது என்பதற்காக பூஜித்த லிங்கமாகையால் இந்த இந்திர லிங்கத்தை வணங்கிட புதுப்பணியில் எவ்வித தவறும் ஏற்படாது.